வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் என்ஹான்ஸ். இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமச்சீர் அறிவியல் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள் பாடத்திற்கான விரிவான விடைகளுக்குரிய ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். இந்த பாடத்துக்குரிய ஒன் மார்க் அண்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் ஒரு வீடியோவா ஆல்ரெடி நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்குரிய லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுக்குறோம். நீங்க அந்த லிங்க் மூலமா போய் பாடத்தை முழுமையா படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். லெட் அஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த படத்துக்குரிய விரிவான விடையலி உங்களுடைய புக்ல பேஜ் நம்பர் 39 இருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உலோகங்கள் மற்றும் அலோகங்களை வேறுபடுத்துக. இதுக்குரிய ஆன்சர்ஸ் உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 33 இருக்கு. ஓபன் பேஜ் நம்பர் 33. ஹியர் ஒரு டேபிளர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க, உலோகங்கள் அலோகங்கள் கொடுத்து அட்டவணை கொடுத்திருக்காங்க. சி, இந்த இடத்துல நம்ம வந்து ரோமன் லெட்டர் 6 வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உலோகங்கள் பளபளப்பானவை, இவை பளபளப்பான மேற்பரப்பை கொண்டுள்ளன சொல்றாங்க. உலோகங்கள் எல்லாமே பளபளப்பா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு தங்கம், வெள்ளி, இரும்பு, தாமிரம் இதெல்லாம் பாக்குறோம். அதுல வந்து நம்ம வந்து தங்கம் வெள்ளில ஆபரணங்கள்லாம் செய்யறோம். அலுமினிய பாத்திரம் பாத்திருக்கிறோம் நம்ம. தாமிரத்துல வந்து பாத்திரங்கள் பொருள்கள்லாம் பாத்திருக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கு, பளபளப்பாக இருக்கிறது, பளபளப்பான மேற்பரப்பை உடையவை. அலோகங்கள் பார்க்கும்போது அலோகங்கள் பளபளப்பு தன்மை அற்றவை, இவை பளபளப்பற்ற மேற்பரப்பை பெற்றுள்ளன. அப்ப நம்மளுடைய மேற்பரப்பு பளபளப்பு இல்லாம இருக்கும். எடுத்துக்காட்டு இப்ப கார்பன் இருக்கு இல்லையா, கரி, அது வந்து ஒரு அலோகத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டு. அப்ப அது பளபளப்பா இல்லையே. நெக்ஸ்ட், இவை பொதுவாக கடினமானவை, உலோகங்கள் எல்லாமே வந்து கடினமாக இருக்கிறது, அலோகங்கள் மென்மையாக இருக்கிறது. உலோகங்களை வளைக்க முடியும், அவற்றை தகடாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம். உலோகங்களை நம்ம வேணுங்கிற சேஃபுக்கு கொண்டு வைக்கலாம், தகடாகவும் அடிக்கலாம், கம்பியாகவும் நீட்டலாம். ரொம்ப மெல்லிய கம்பியா நீட்டினாலும் அதோட உறுதித்தன்மை வந்து இருக்கும். ஆனா அலோகங்களை வந்து வளைக்கவும் முடியாது, தகடாகவும் அடிக்க முடியாது, கம்பியாகவும் நீட்ட முடியாது. பெரும்பாலான உலோகங்கள் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடிய உலோகங்கள்ல மேக்சிமம் எல்லா உலோகங்களுமே வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடியவை. அலோகங்கள் மின்சாரத்தை அரிதிர் கடத்தும் தன்மையுடையவை. அரிதிர் கடத்தும் தன்மையுடையவை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்னா மின்சாரத்தை கடத்தாதுன்னு சொல்லி அர்த்தம். நீங்க இன்னும் பெரிய வகுப்பு போகும்போது எல்லா உலோகங்களும் மின்சாரத்தை கடத்தும், இது தவிர எல்லா அலோகங்களும் மின்சாரத்தை கடத்தாது, கிராஃபைட் தவிர அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கேயுமே பாத்தீங்கன்னா உலோகங்கள் வந்து கடினமான திண்ம நிலையிலேயே இருக்கும் சொல்லிட்டு பாதரசம் தவிர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாதரசம் என்பது ஒரு உலோகம், ஆனா அது மட்டும்தான் உலோகங்களையே திரவ நிலையில இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நம்ம வந்து ஹையர் கிளாஸ் போக போக இதே டாபிக்ல நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட், பெரும்பாலான உலோகங்கள் மின்சாரத்தை கடத்தி பார்த்துட்டோம். உலோகங்கள் வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியவை, இவை வெப்பத்தை அரிதிர் கடத்தக்கூடியவை. இப்ப உலோகங்களை தட்டும் போது ஒளி எழுப்புகின்றன, நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா, தட்டும் போது ஒரு சவுண்டு வரும், அதனால இவை வந்து மணிகள் செய்ய பயன்படுகின்றன. அலோகங்களை தட்டும் போது ஒளி எழுப்பும் தன்மை அற்றவை. அப்ப என்ன பார்த்திருக்கோம், இது கடினத்தன்மையுடையது, இது மென்மையானது, பளபளப்புடையது, பளபளப்பற்றது, மின்சாரத்தை கடத்தும், மின்சாரத்தை கடத்தாது, வெப்பத்தை கடத்தும், வெப்பத்தை கடத்தாது, தகடாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம், தகடாகவும் கம்பியாகவும் மாற்ற இயலாது, இது தட்டும் போது ஒளி எழுப்பும், ஒளி எழுப்பாதுன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹியர் இஸ் யுவர் செகண்ட் க்வெஸ்சன், சேர்மங்களின் பண்புகளை விவரிக்கவும். பேஜ் நம்பர் 35 இருக்கு. சி, பேஜ் நம்பர் 35 ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கு சேர்மங்களின் பண்புகள். தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதாலேயே சேர்மங்கள் உருவாகின்றன. அப்ப சேர்மங்கள் எப்படி உருவாகுன்னா, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதன் மூலமாக, ஒவ்வொரு வேர்டும் முக்கியம், அப்ப அப்பதான் வந்து என்ன உருவாகும், சேர்மங்கள் உருவாகும். ஒரு சேர்மத்தின் பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கின்றன. அப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி என்ன, கார்பன் பிளஸ் ஓட்டுன்னா ஆக்சிஜன் கிவ்ஸ், சி பிளஸ் ஓட்டு கிவ்ஸ் சி ஓட்டு. அப்ப கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, H2னா ஹைட்ரஜன் பிளஸ் ஓட்டு, டூ ஹெச் டூ பிளஸ் ஓட்டு கிவிங் 2H2O சொல்லுவோம். இந்த முன்னாடி இருக்கிற டூலா என்ன அப்படின்னா, ஈக்குவேஷனை வந்து சமன் செய்யறதாவது பெரிய வகுப்புல போய் நீங்க படிச்சுக்குவீங்க. அப்ப இரண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் சேர்ந்து இரண்டு பங்கு நீரை குடிக்கிறது. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சது இல்லையா, தனிமங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து சேர்மத்தை குடிக்கின்றன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, இந்த புதிதாக உருவான சேர்மத்தினுடைய பண்பு இதை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்ப ஆக்சிஜன் என்ன பண்ணும்னா, ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கேசஸ், அதாவது வாயுக்கள். இதை நீர் அப்படிங்கிறது என்னது, ஒரு திரவம். அப்ப அதோட இயற்பியல் நிலையும் மாறிடுச்சு. அடுத்து ஆக்சிஜன் என்னன்னா, ஒரு பொருளை வந்து எரிவதற்கு தூண்டும். ஆக்சிஜன் இருந்தாத்தான் எந்த பொருளுமே எரியும் இல்லையா. இந்த ஹைட்ரஜன் என்ன, ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிறத வந்து மேலும் பிரகாசமாக எரிய வைக்கும். இதை நீர் என்ன பண்ணும், எரிஞ்சிட்டு இருக்கிறத அணைக்கும்.
அப்ப மூன்றினுடைய பண்புகளும் வேறுபட்டு இருக்கிறது. அதே மாதிரி கார்பன்கிறது கரி, அது ஒரு திட நிலையில் இருக்கும். ஆக்சிஜன் வாயு நிலையில் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வாயு நிலையில் இருக்கு. அப்ப அதனுடைய நிலை மாறுதா? அப்ப நெக்ஸ்ட், ஆக்சிஜன் எரிய துணை வரியும் ஆனா கார்பன் டை ஆக்சைடு எரியும் பொருளை அணைக்கிறது. அப்ப இதுல இருந்து ஒரு சேர்மத்தினுடைய பண்புகள், அது உருவான தனிமங்களின் பண்புகளிலிருந்து வேறுபட்டு இருக்குங்கிற பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட், சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது, ஏனெனில் இவை வேதிப்பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளன. வெவ்வேறு தனிமங்கள் இணைக்கப்பட்டுள்ள வெவ்வேறு தனிமங்களை கொண்டுள்ளன. இப்ப சோடியம் குளோரைடை வடிகட்டுதல் போன்ற இயற்பியல் முறையால் பிரிக்க இயலாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா NaCl, அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்துற சாதாரண உப்பு. இது வந்து எப்படி இருக்குன்னா NaCl சொல்லி இந்த இடத்துல பேர் என்னன்னா, இது பேர் என்னன்னா பிணைப்பு பாண்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த சோடியமும் குளோரினும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டால இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தனித்தனியா நம்ம வந்து பிரிக்க முடியாது. இப்ப நம்ம வந்து உப்பு தண்ணியில கலக்கிட்டு உப்பு தனியா தண்ணி தனியா வடிகட்டலாம்னா அது முடியாது. அந்த முறைக்கு பேர் வடிகட்டுதல் என்னது, இயற்பியல் முறை. அப்ப சேர்மங்கள்ல வந்து அதுல இருக்கிற தனிமங்களை வந்து தனித்தனியா இயற்பியல் முறைப்படி பிரித்தெடுக்க முடியாதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு, அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க, சேர்மங்களை வேதியியல் முறைப்படியே மட்டுமே அவற்றின் கூறுகளாக பிரிக்க முடியும். இப்ப வேதியியல் முறைப்படி பிரிக்கலாம். இப்ப வந்து இதுல வந்து 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 5 மார்க் க்வெஸ்சன்ஸ். நம்ம இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கலாமே, எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுன்னு போட்டு NaCl சோடியம் குளோரைடு H2O என்னது நீர் சொல்லி நம்ம 5 பாயிண்ட்ஸ் ஆயிக்கலாம். சிவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கியா, தனிமங்களின் குறியீடுகளை எழுதக்கூடிய பல்வேறு வழிமுறைகளை விவரி பொருத்தமான உதாரணம் தருகிறேன். உங்க புக்ல இதுக்குரிய ஆன்சர் இருக்கு, ஆனா வந்து ரொம்ப ஷார்ட்டா ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கருத்துக்களை சொல்றதா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் தனியா எழுதி காமிச்சிருக்கிறேன். அது மட்டுமல்லாம நம்மளோட கிராமர் இன்ஹான்ஸ் சேனல்ல தனிமங்களை குறியீடுகளை எழுதும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றி, ஹவு டு ரைட் சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட்னு சொல்லி தமிழ்ல இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ கூடிய லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம். அதை நீங்க டீட்டெயிலாக போனீங்கன்னா ஒவ்வொரு தனிமத்துக்கு எப்படி குறியீடு வந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல உங்க லெவலுக்கு கொஞ்சமா ஷார்ட்டா கொஞ்சம் பார்த்துக்கலாம். சி ஹியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெட்டிங் கொடுத்துட்டு அழகா இருக்கு இல்லையா. தனிமங்களினுடைய குறியீடுகளை எழுதக்கூடிய வழிமுறைகள் போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. தனிமங்களின் குறியீட்டில் 1 அல்லது 2 எழுத்துக்கள் மட்டுமே இருக்க இடம்பெறும். அப்ப இது ஹெச்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சோடியம், மெக்னீசியம், 1 லெட்டர் தான் இருக்கு, இல்லையா 2 லெட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பெரும்பாலான தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் ஆங்கில பெயரின் முதல் எழுத்து கொண்டு குறிக்கப்படுகின்றன. நிறைய தனிமங்கள், 118 தனிமங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய மேக்சிமம் தனிமங்களுக்கு எப்படி குறியீடு வைக்கிறானோ அந்த பெயரை அப்படியே இங்கிலீஷ்ல எழுதி அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எழுதி அது கேபிட் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறோம், ஹைட்ரஜன் இங்கிலீஷ்ல இந்த ஸ்பெல்லிங் எழுதுறோம், ஹைட்ரஜனுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டோம். அடுத்த பாயிண்ட், 1க்கு மேற்பட்ட தனிமங்களில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருப்பேன். நம்ம வந்து இங்கிலீஷ்ல எழுதி பாக்கிறோம், ஒன்றுக்கு மட்டும் இருந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதிட்டு போயிடும். ரெண்டு தனிமங்கள் அல்லது 3 தனிமங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருந்தா என்ன பண்றதுன்னா, அப்ப 1க்கு மேற்பட்ட தனிமங்களினுடைய முதல் எழுத்து ஒரே மாதிரி இருப்பின் முதல் எழுத்தோடு இரண்டாம் எழுத்தையும் சேர்த்து குறிக்கலாம். அவ்வாறு எழுதும் போது என்னன்னா, முதல் எழுத்து பெரிய எழுத்தாகவும் இரண்டாம் எழுத்து சிறிய எழுத்தாகவும் இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் பாருங்க, போரான், பெரிலியம், பிஸ்மத் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பி இருக்கு. அப்ப போரானுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி போட்டுக்கிறோம், குறியீடு வச்சுக்கிறோம். பெரிலியத்துக்கு என்ன பண்ணனா, இது ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கனால செகண்ட் லெட்டரை சேர்த்து பிஇ பிஐ, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர். அடுத்த கேஸ் என்னன்னா, முதல் 2 லெட்டருமே ஒரே மாதிரி இருந்தா முதல் மற்றும் 3வது எழுத்தை வச்சுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, மெக்னீசியம், மாங்கனீஸ். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் எம், 2வது ஏ இருக்கு இல்லையா, அப்ப ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ்மே சேமா இருக்கனால இதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எம்ஜி, இதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எம் என் அப்படின்னு சொல்லி குறியீடு சொல்லிக்கிறோம். அடுத்த பாயிண்ட், சில தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களால் குறிக்கப்படுகின்றன. நம்ம இப்பதான் பார்த்தோம், நிறைய தனிமங்களுடைய பெயர்களை வந்து இங்கிலீஷ்லயே எழுதி எடுத்துக்கிறோம், ஆனா நிறைய இன்னும் சில தனிமங்களினுடைய பெயர்கள் வந்து அவற்றினுடைய லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்கள் இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப சோடியம் சொல்றேன் இல்லையா, அதுக்கு வந்து நேட்ரியம் சொல்லி பேரு. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, நைட்ரஜனுக்கு எடுத்ததுனால என்ஏ எடுத்துக்கிறோம். தங்கத்துக்கு வந்து என்னன்னா ஔரம், ஏயூ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி இரும்பு இருக்கு இல்லையா, இரும்புக்கு வந்து ஃபெரம்போ, எஃப்இ எடுத்துக்கிறோம். ஏன் எஃப் எடுக்கலன்னா, எஃப்னா புளோரின் ஒரு தனிமம் இருக்கு. நெக்ஸ்ட் வெள்ளிக்கு வந்து சில்வர் இங்கிலீஷ்ல, ஆனா வந்து அங்க கிரேக்க பேர்ல என்ன சொல்ற, அஜென்டம் சொல்லி ஏஆர். ஏன் ஏஆர் எடுக்காம ஏஜி எடுத்துக்கணும்னா, ஏஆர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஏஆர் சொல்லி ஆர்கான், ஆர்கான் சொல்லி ஒரு ஒரு தனிமை இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏஜி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி தாமிரத்துக்கு வந்து குப்ரம் சொல்லுவோம். அப்ப குப்ரம் சொல்லும் போது சிஓ, இங்கிலீஷ்ல காப்பர். அப்ப நம்ம சிஓ சிஓஓ எடுக்கிறது இல்ல,
அப்ப அதோட குப்ரம் அப்படிங்கிற பேர்ல இருந்து சியு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதும் போது யூ வில் பி கெட்டிங் 5 மார்க்ஸ் சில்ட்ரன். யுவர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சி, தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபடுத்துக, பேஜ் நம்பர் 35. ஹியர் தனிமங்கள், தனிமங்களே ஒரு பருப்பொருளின் எளிமையான வடிப்பொருளாகும். அப்ப எந்த ஒரு பருப்பொருள் எடுத்துக்கிட்டா, நீங்க பருப்பொருள்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க, எந்த ஒரு பொருளுக்கு வந்து நிறை உள்ளதோ இடத்தை அடைத்துக் கொள்கிறது அது பருப்பொருள் படிச்சிருப்பீங்க. அப்ப எல்லா பருப்பொருள்களிலுமே வந்து ரொம்ப எளிமையான அதோட பேசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா தனிமங்கள். சேர்மங்கள் எப்படி உருவாகும் நம்ம பார்த்தா, இங்க டீடைல் க்வெஸ்சன்ல பார்த்தோம் இல்லையா, இரண்டு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதால் சேர்மங்கள் உருவாகின்றன. தனிமங்கள் இணைந்துதான் சேர்மங்களை உருவாக்குகின்றன. ஆனா அதை சேர்மங்களை மறுபடியும் தனிமங்களாக பிரிக்க இயலும். எப்படி இயலும்? ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதல. என்ன சொல்லலாம்னா வந்து தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்கின்றன, சேர்மங்களை தனிமங்களாக பிரிக்க இயலும், அதாவது வேதியியல் முறைப்படி மட்டுமே பிரிக்க இயலும் சொல்லலாம். சரியா, இங்க இன்னொரு பாயிண்ட், தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதலாம். தனிமங்களினுடைய அடிப்படை துகள்கள் அணுக்களாகும். தனிமங்கள் நிறைய அணுக்கள் சேர்ந்து தனிமங்களை உருவாக்கிறது. இதே சேர்மங்களினுடைய அடிப்படை துகள்கள் என்ன, மூலக்கூறுகள், நிறைய மூலக்கூறுகள் சேர்ந்து சேர்மங்களை உருவாக்கிறது, நிறைய அணுக்கள் சேர்ந்து தனிமங்களை உருவாக்கிறது. எடுத்துக்காட்டு தனிமங்களுக்கு ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சோடியம் போட்டுக்கலாம். சேர்மங்களுக்கு H2O நீர், NaCl சோடியம் குளோரைடு, இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க 7th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறோம். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.